அன்பிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதம் 21ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அபூர்வமான பௌர்ணமியை பற்றிய சிறப்பான தகவல்களையும், இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களுமே ஒரு குறிப்பிட்ட சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கும். அந்த வகையில் தாங்க 4வதாக வரக்கூடிய ஆடி மாதமும். இதை ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறத விட ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இறை வழிபாட்டில் மட்டும் முக்கியத்துவம் வந்து செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடி மாதத்தில் வேறு எந்த விதமான சுபகாரியங்களும் வந்து செய்யறது கிடையாது. மேலும் இந்த மாதம் வேளாண்மையினுடைய தொடக்க மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆடி 1, ஆடி 18, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி அப்படின்னு நிறைய விசேஷங்களையெல்லாம் பெற்றிருக்கக்கூடியது தான் இந்த ஆடி மாதம். அதனால தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஆடி மாதம் அழைத்துட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பண்டிகைகளை எல்லாத்தையும் அழைத்து வரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் தான் வந்து காணப்படுது. இந்த ஆடி மாதத்துக்கு பிறகு தான் நிறைய பண்டிகைகளானது வரும். அதுவும் நம்ம தமிழர்களுடைய விசேஷ நாட்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளுமே. குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எப்படி விசேஷமானதோ அதே போல தாங்க பௌர்ணமியும். பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிகளை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தனி சிறப்புடையது. பொதுவாகவே எல்லா விதமான கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசியை வந்து மாற்றக்கூடிய தன்மையோடு தான் இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு ஒரு சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே மெதுவாக நகரும். ஒரு சில கிரகங்கள் வந்து அடிக்கடி தன்னுடைய ராசியை வந்து மாற்றிக்கூடிய இயல்பை வந்து பெற்றிருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா நவகிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றிப்பார். இதுதான் தற்போது ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு தன்னுடைய இடத்தை வந்து மாற்றிருக்காரு. இதன் அடிப்படையில் இவருடைய தாக்கம் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே எந்த ஒரு கிரகங்களானது இட நகர்வுகள் செய்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் எல்லா ராசிக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதாவது ஜூலை மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அபூர்வமான பௌர்ணமியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அப்படிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதாவது ஒரு மாதத்தில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது தான் இந்த பௌர்ணமி. பௌர்ணமியில் ரொம்பவே சந்திரனுடைய ஆதிக்கம் அதிக அளவில் வந்து காணப்படும். மேலும் சந்திரனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குமே வந்து பொருந்தும். இருந்தாலுமே கூட பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் தான். இந்த மாத பௌர்ணமி இன்னுமே வந்து கூடுதல் விசேஷமானது. எப்போதுமே பௌர்ணமி அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது சிவன் வழிபாடு தான். அதிலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எல்லாருக்கும் தெரியும் பௌர்ணமினா கிரிவலம் போகணும் அப்படின்றது. இதுவரைக்கும் கிரிவலம் வந்து போனதே கிடையாது, போகணும்னு ரொம்பவே ஆசையோடு இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ட்ரை பண்ணி உங்களால் போக முடியாமல் இருந்திருக்கா அப்படிங்கிறதையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட பௌர்ணமி தினத்தில் அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தில் அம்மன் ஆலயங்கள்லாம் விளக்கு பூஜை செய்வாங்க. ஸோ அதுலேயும் நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க. குடும்ப நன்மைக்காக விளக்கு பூஜைகள் பௌர்ணமியில் நடக்கக்கூடியதும் ஒரு வழக்கமான விஷயந்தான். மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் விநாயகரை வழிபாடு செய்வதற்கும் உரிய ஒரு நாள். ஆடி தபசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விநாயகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் திருமாலையும் சிவனையும் அம்மனையும் ஒரு சேர வழிபாடு செய்யக்கூடிய மாதம்னா அது இந்த ஆடி மாதம் தான். குறிப்பிட்டு இந்த ஆடி மாதத்தில் இந்த கடவுளை தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எல்லா கடவுள்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதற்குரிய பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வாங்க பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தனுசு ராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு விலக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களோடு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுமையாக பாருங்கள். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 21ஆம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய மனதில் புதிய புதிய திட்டங்கள் எல்லாம் உருவாகும். மேலும் புதிய தொடர்புகளால் நிறைய நன்மைகளானது கிடைக்குங்க.
மேலும் இந்த டைமில் உங்களுக்கு வீண் பகை, மனசஞ்சலம், தேவையற்ற செலவுகள் போன்றவையெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் ஏற்பட்டாலுமே கூட செலவுகள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ட்ரை பண்ணுவீங்க. இதன் மூலமாக மனசஞ்சலங்களானது தீர ஆரம்பிக்கும். நிறைய பகை தொல்லைகள் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் தராமல் இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு செலவுகளானது குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து கிடைப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட திறமையாக பேசி அவங்கள உங்களோட வந்து நீங்கள் தக்க வச்சுப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த டைம் உதவியாக இருக்கும். வியாபாரம் தொழில் போன்றவற்றையெல்லாம் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கான புது புது திட்டங்களை எல்லாம் வந்து ஆலோசனை செய்வீங்க. அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பொருளாதார முன்னேற்றமானது ஏற்படும். பொது தொழிலில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ அல்லது வீட்டில் வாழ்க்கை துணை இருக்காங்கன்னா அவங்களோடையும் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட திடீர்னு கருத்து வேற்றுமைகள் கூட உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாமல் பேசி உங்களுக்கு எனர்ஜி தான் வீணாகமே தவிர வேறு எந்த வகையிலையும் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் நிறைய ஆர்வத்தை காட்டுவீங்க. அதே போல் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை முதல்ல விட்டுடுங்க. நிதானமாக வந்து பேசுங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத மற்றவர்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிதானமாக வந்து பேசுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடுங்க. உங்களுடைய புதிய எண்ணங்கள் எல்லாமே வந்து அதிகரிக்கும். புதிய நபர்களுடன் மூலமாக நட்பு உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் அதே போல் வாகனங்களை ஓட்டி போகும்போது மட்டும் கவனத்தோடு இருந்துக்கோங்க. மேலும் உங்களுடைய உடைமைகளை நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கணும். அதுவும் ரொம்பவே அவசியமானது. மேலும் இந்த ஒரு நேரத்தில் தனிமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் வந்து நினைப்பீங்க. அது மூல தான் உங்களுடைய சென்ஸும் வந்து காணப்படும். மேலும் இந்த நேரத்தில் மாணவர்கள் வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்த்துட்டு படிப்பில் வந்து கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்கள் முயற்சி பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் அரசியல் மற்றும் அரசாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பழைய பாக்கிகள் வந்து வசூல் செய்வதில் இப்போ வந்து கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க. எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள்ள பல தடைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலுமே கூட தடைகளை தாண்டி வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்குமே உங்களுடைய முயற்சிகள் தான் வந்து காரணமாக இருக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது அப்படிங்கிறது ராசி ரீதியாக பார்க்கக்கூடிய பலன்கள். ஆனால் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும். அந்த வகையில் ஜூலை 21ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு மூலம் நட்சத்திரத்தை உடைய தனுசு ராசி என்பவர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்னா, இந்த டைமில் உங்களுக்கு தன்னம்பிக்கை எனது அதிகரிக்கும். துணிச்சலோடு எதிலும் வந்து ஈடுபடுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இரவு பகலாக உழைக்க வேண்டி இருக்கும். அடுத்தவங்களுடைய வேலையும் நீங்களே வந்து சேர்த்து செய்யக்கூடிய நிலை உருவாகும். இருந்தாலுமே கூட உங்களுக்கு அப்பப்போ உதவிகளானது கிடைக்கும். வரவேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலுமே கூட எப்போவாவது வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து இருப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு நேரம். பூரடம் நட்சத்திரத்தை உடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமானது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் கல்வியில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக கடுமையாக உழைக்கணுங்க. கல்விக்கான செலவுகளானது அதிகரிக்கலாம். மேலும் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து நல்ல பேர் வந்து எடுப்பீங்க. மேலும் உங்களுக்கு பல வழிகளில் இருந்து பணம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சுப செலவுகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதத்தை உடைய அன்பர்களுக்கு, உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தை உடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றமானது இருக்கும். அதே போல் கடினமான சரக்குகளை எல்லாம் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது கவனத்தோடு இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் மற்றவங்களை நம்பி பொறுப்புகளை வந்து ஒப்படைக்காதீங்க. உங்களால் முடிந்த வேலைகளை நீங்களே செய்துக்கோங்க. ஏன்னா மற்றவர்களை நம்பி கொடுக்கக்கூடிய விஷயம் நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக படாது பாடுபடுவீங்க. வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பௌர்ணமிக்கு பிறகு கிரக மாற்றங்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரே ஒரு கடவுளாக விஷ்ணு பகவான் காணப்படுறாரு. ஸோ விஷ்ணுவை வணங்கிட்டு விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்து நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு செல்வமானது சேரும். மன நிம்மதியும் கிடைக்க ஆரம்பிக்கும்.
இந்த பதிவில் தனுசுராசி நேயர்கள் ஜூலை மாதம் 21ஆம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு அடையக்கூடிய பலன்களை பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இன்னுமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.